வந்து சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது போன்லெஸ், இது என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இது ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், அது ஒரு ஸ்பூன். அரிசி மாவு, அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா, அது ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பேசிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் பெப்பர் போட்டுக்கிறேன். இது வேணுமா போட்டதாக்கி மிளகுத்தூள் போட்டுக்குங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம பிசைக்கலாம். தயிருக்கு இப்போ வந்து லெமன் கூட ஊற்றிக்கலாம், இல்லை லெமன் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், ஊறினதுக்கப்புறம் போடும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து வந்து கடாய் காய்ஞ்சிருச்சு, எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு. இப்போ இது போட்டு எடுத்துக்கலாம், பொறிச்சு எடுக்கலாம். போட்டுக்கலாம். நிறைய போட வேணாம், 10 பீஸாக போட்டு எடுக்கலாம். நல்ல வந்துருச்சு, நல்லா சிறப்பாயிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கதையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அந்த மாதிரி ஸ்பூனில் கூட போடலாம்.